திக்கு தெரியாமல் எங்கேயோ சென்ற அந்த பெண் இரவு ஆனதும் வீடு திரும்ப விரும்பினார் இரவு பதினோரு மணி அளவில் அந்த பெண் நடந்து சென்ற ஆலத்தி சாலையில் ஒரு டெம்போ வந்தது டெம்போவை கை காட்டி நிறுத்திய அந்த பெண் தனது வீட்டு முகவரியை கூறி அங்கு தன்னை விட்டுவிடுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் டெம்போவில் இருந்த டிரைவரும் கிளீனரும் அந்த பெண்ணை தங்கள் வாகனத்திலும் ஏற்றிக் கொண்டனர் ஆனால் அந்த பெண் குறிப்பிட்ட முகவரிக்கு டெம்போவை ஓட்டிச் செல்லாத அவர்கள் மோஷி பிம்பரி சிட்வட் மற்றும் ஹின்சோவாடி பூனாவாலா என பல இடங்களுக்கு டெம்போவை ஓட்டிச் சென்றனர் ஓடும் டெம்போவிலேயே இரவு முழுவதும் அந்த பெண்ணை கூட்டு பலாத்காரமும் செய்துள்ளனர் அதன் பிறகு அதிகாலை நான்கு மணி அளவில் அந்த பெண்ணை விரைவு நெடுஞ்சாலையில் உள்ள ஒரு கிரிக்கெட் மைதானம் அருகில் கீழே இறக்கி விட்டுவிட்டு டிரைவரும் கிளீனரும் டெம்போவை ஓட்டிச் சென்றுவிட்டனர் பாதிக்கப்பட்ட அந்த பெண் சிர்காவ் போலீஸ் நிலையத்துக்கு சென்று தனக்கு நேர்ந்த கொடுமையை விவரித்து புகார் செய்துள்ளார் புகாரை பதிவு செய்த போலீசாரோ சம்பவம் ஆலத்தி பகுதியில் நடந்தது என்பதால் ஆலத்தி போலீஸ் நிலையத்துக்கு புகாரை அனுப்பி வைத்தனர் ஆலத்தி போலீசார் வழக்கு பதிவு செய்து டெம்போ டிரைவர் மற்றும் கிளீனரை கண்டுபிடிக்க தீவிரமான விசாரணை நடத்தி வருகிறார்கள் பாதிக்கப்பட்ட பெண் சிகிச்சைக்காக மருத்துவமனையிலும் சேர்க்கப்பட்டுள்ளார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க நன்றி